கனெக்டிகட் என்பது அமெரிக்காவின் 50 மாநிலங்களில் 29வது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மற்றும் பரப்பளவு அடிப்படையில் 48வது இடத்தில் இருக்கும் மாநிலம். அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இம்மாநிலம் ஜனவரி 9, 1788 அன்று மாநில அந்தஸ்தை பெற்றது மற்றும் இது அமெரிக்க யூனியனில் இணைந்த 5வது மாநிலமாக ஆனது. கனெக்டிகட்டின் எல்லை மாநிலங்களாக நியூயார்க், ரோட் ஐலாண்ட் மற்றும் மசாச்சுசெட்ஸ் ஆகியவை இருக்கின்றன. த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட், த நட்மேக் ஸ்டேட், த ப்ரொவிஷன் ஸ்டேட் உள்ளிட்ட புனை பெயர்களை கொண்டுள்ள கனெக்டிகட் 8 கவுண்டிகளை உள்ளடக்கியது. ஹார்ட்ஃபோர்டு என்பது இம்மாநிலத்தின் தலைநகரம். சிடி என்பது கனெக்டிகட் மாநிலத்தின் போஸ்டல் அப்ரிவேஷன். கனெக்டிகட்டின் சுவாரஸ்யமான இந்த உண்மைகளோடு அதன் வரலாறு, புவியியல், மக்கள், பொருளாதாரம் உள்ளிட்ட பலவற்றை பற்றிய மேலும் பல ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். இன்றைய கனெக்டிகட் பகுதியில் மக்கள் குடியேற்றம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என தொல்பொருள் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மோஹேகான், பெக்வாட் மற்றும் நயான்டிக் உள்ளிட்ட பூர்வீக அமெரிக்க பழங்குடியினர் இப்பகுதியில் வாழ்ந்தனர். 1614 கனெக்டிகட் பகுதியை அடைந்த டச்சு வணிகர்கள் 1633 இப்பகுதியில் முதல் ஐரோப்பிய குடியேற்றத்தை உருவாக்கினர். 1630களில் பிரிட்டிஷ்காரர்களும் கனெக்டிகட் பகுதியில் குடியேற்றங்களை நிறுவினர். பின்னர் இது முழுமையான பிரிட்டிஷ் காலனியாக மாறியது. பின்னாளில் காலனித்துவவாதிகள் பிரிட்டிஷ் ஆட்சியில் அதிருப்தி அடைந்தனர். 1776 கனெக்டிகட்டின் பிரதிநிதிகள் மற்ற அமெரிக்க காலனிகளின் பிரதிநிதிகளுடன் சுதந்திர பிரகடனத்தில் கையெழுத்திட்டனர். இது அமெரிக்க புரட்சிக்கு வழிவகுத்தது. 1783 வரை நீடித்த புரட்சிக்கு பிறகு கனெக்டிகட் உள்ளிட்ட காலனிகள் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றன. அதன்பின் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவுடன் இணைந்து அமெரிக்க யூனியனில் இணைந்த 5வது மாநிலமாக மாறியது. கனெக்டிகட் மாநிலம் அதன் பெயரை அங்கு பாயும் கனெக்டிகட் நதியின் பெயரிலிருந்து பெற்றது. அமெரிக்காவின் மிகப்பெரிய நதிகளில் ஒன்றான கனெக்டிகட் மாநிலத்தின் மையத்தின் வழியாக பாய்ந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிறது. கனெக்டிகட் என்ற வார்த்தை பூர்வீக அமெரிக்க பழங்குடியின மொழி வார்த்தையான பின்டக்கட் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் அர்த்தம் பிசைட் த லாங் டைடல் ரிவர் என்பதாகும். அதாவது நீண்ட அலை நதிக்கு அருகாமையில் என்பது இதன் அர்த்தம். கனெக்டிகட் நதி பள்ளத்தாக்கு அதன் வளமான மண்ணுக்கு அறியப்படுகிறது. இது புகையிலை, சோளம் மற்றும் பால் பண்ணை போன்ற விவசாய தொழிலை பெரிதும் ஆதரிக்கிறது. 14,356 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள கனெக்டிகட் மாநிலத்தின் மக்கள் தொகை சுமார் 36,06,000 ஆகும். ஹார்ட்ஃபோர்டு எனும் நகரம் தலைநகரமாகவும் பிரிட்ஜ்போர்ட் எனும் நகரம் மிகப்பெரிய நகரமாகவும் உள்ளது. மக்கள் தொகையில் 35% பேர் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவத்தையும் 33% பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தையும் எஞ்சியவர்கள் பல்வேறு மதங்களையும் பின்தொடர்கின்றனர். கனெக்டிகட் மாநிலத்தின் பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் சேவைத்துறையை சார்ந்துள்ளது. ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஷிப் பில்டிங் முக்கிய தொழில்துறைகளாக இருக்கின்றன மற்றும் இம்மாநிலம் கேம் டிசைனிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பிங் ஆகியவற்றிலும் உலகளவில் முன்னிலையில் உள்ளது மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சேவை துறைகளும் மாநில பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன. ரிவால்வரை கண்டுபிடித்த சாமுவல் கோல்ட் என்பவரின் தாயகமாக கனெக்டிகட் மாநிலம் உள்ளது. எனவே இம்மாநிலம் துப்பாக்கிகள் மற்றும் பிற ஆயுதங்களின் முக்கிய உற்பத்தி மையமாக திகழ்கிறது. இதனால் இம்மாநிலத்திற்கு ஆர்சனல் ஆஃப் தி நேஷன் என்ற புனைப்பெயரும் உண்டு. கனெக்டிகட் மாநிலத்தின் கொடியானது லாட்டின் வார்த்தையான குய் டிரான்சுலிட் சஸ்டினட் என்ற வார்த்தையை மாநில முழக்கமாக கொண்டுள்ளது. இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஹீ ஹூ டிரான்ஸ்பிளான்டட் ஸ்டில் சஸ்டைன்ஸ் என்பதாகும். கனெக்டிகட் உலகம் முழுவதிலும் இருந்து மக்களை வரவேற்கிறது. யார் எங்கிருந்து வந்தாலும் அவருக்குண்டான மதிப்பு இம்மாநிலத்தில் உள்ளது என்பதே கனெக்டிகட் மாநில முழக்கத்தின் சாராம்சமாகும். லாலிபாப் மிட்டாய்கள் கனெக்டிகட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜார்ஜ் ஸ்மித் என்பவர் குச்சியின் முனையில் மிட்டாய் என்ற தனது எண்ணத்தை செயலாக்கி உள்ளூர் கண்காட்சியில் பிரபலமாக இருந்த பந்தய குதிரையின் பெயரான லாலிபாப் என்ற பெயரையே தனது குச்சி மிட்டாய்க்கும் வைத்தார். 1908 லாலிபாப் என்ற பெயருக்கு காப்புரிமை பெற முயன்றார். ஆனால் இந்த வார்த்தை டிக்ஷனரியில் காணப்படாததால் காப்புரிமை நிறுவனம் ஆரம்பத்தில் அப்பெயரை அங்கீகரிக்கவில்லை. இறுதியாக 1931 அக்டோபர் 13 லாலிபாப்புக்கு காப்புரிமை கிடைத்தது.
உலகின் முதல் டெலிபோன் டைரக்டரி கனெக்டிகட் மாநிலத்தில் தான் வெளியிடப்பட்டது. அந்த டைரக்டரியில் வெறும் 50 பேர்களின் டெலிபோன் எண்கள் மட்டுமே இருந்தன. 1878 பிப்ரவரி 21 வெளியிடப்பட்ட அந்த டெலிபோன் டைரக்டரி ஒரே ஒரு தாளை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கனெக்டிகட் மாநிலத்திற்கு த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் என்ற புனை பெயரும் உண்டு. இதற்கு காரணம், இம்மாநிலம் அமெரிக்காவுடன் இணைவதற்கு முன்பாகவே, அதாவது 1639 தி ஃபண்டமெண்டல் ஆர்டர்ஸ் ஆஃப் கனெக்டிகட் என்ற ஆணைகளை வகுத்து வைத்திருந்தது. இது பின்னாளில் அமெரிக்க அரசியல் அமைப்பிற்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டது. மற்றும் இது பொது அதிகாரத்தின் நிஜமான அடித்தளமாக மக்களை ஒப்புக்கொண்ட முதல் சட்ட ஆணைகளாகும். மற்றும் இது அரசாங்க அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமையை வாக்காளர்களுக்கு வழங்கியது. ரப்பர் வல்கனைசேஷன் செயல்முறையை கண்டுபிடித்த சார்லஸ் குட்யர் கனெக்டிகட்டில் உள்ள நியூ ஹேவன் நகரில் பிறந்தவர். வேதியியலை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாமலேயே ரப்பர் வல்கனைசேஷன் செயல்முறையை கண்டுபிடித்த சார்லஸ் குட்யர் தனது கண்டுபிடிப்புக்கு 1844 ஜூன் 15 நாளன்று காப்புரிமை பெற்றார். கனெக்டிகட்டில் உள்ள செஸ்டர் நகரம் அதன் வருடாந்திர ரப்பர் டக் ரேஸ் நடத்தும் நகைச்சுவையான பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறது. இந்த பந்தயத்தில் ஆயிரக்கணக்கான ரப்பர் வாத்துகள் ஆற்றில் அல்லது வேறு நீர்நிலைகளில் மிதக்க விடப்படுகின்றன. ஒவ்வொரு வாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்படும். பங்கேற்பாளர்கள் ஏதாவது ஒரு வாத்தை தத்தெடுத்து அதன் மீது பணம் கட்டுவார்கள். எந்த வாத்து மிதந்து முன்னுக்கு வருகிறதோ அது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அந்த வாத்தின் மீது பணம் கட்டியவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும். உலகின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான USS நாட்டிலஸ் 1952 மற்றும் 54 இடையில் கனெக்டிகட்டின் குரோட்டான் நகரில் கட்டப்பட்டது. இது காற்றின் தேவையின்றி அணு எரிபொருளை பயன்படுத்தியதால் கிட்டத்தட்ட காலவரையின்றி நீரில் மூழ்கியிருக்கும் திறனை கொண்டிருந்தது. இந்த நீர்மூழ்கி கப்பல் சுமார் 25 காலம் சேவையில் நீடித்தது. கனெக்டிகட் மாநிலம் உலகின் முதல் நடைமுறை ஹெலிகாப்டரின் பிறப்பிடமாகும். யுகார் சிகார்ஸ்கி என்பவரால் வடிவமைக்கப்பட்டு வாட் சிகார்ஸ்கி ஏர்கிராப்ட் டிவிஷன் ஆஃப் தி யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்பரேஷனால் கட்டப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் 1939 செப்டம்பர் 14 முதல் முறையாக பறந்தது. VS-300 என பெயரிடப்பட்ட இந்த ஹெலிகாப்டரில் பின்னர் பல்வேறு மேம்படுத்தல்கள் செய்யப்பட்டு 1942 அமெரிக்க இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டது. உலகின் பிரபலமான ஸ்போர்ட்ஸ் சேனலான ESPN கனெக்டிகட் மாநிலத்தின் பிரிஸ்டல் நகரில் 1979 துவங்கப்பட்டது. ESPN என்பதன் விரிவாக்கம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராமிங் நெட்வொர்க் என்பதாகும். ESPN நெட்வொர்க்கின் 80% பங்கை வால்ட் டிஸ்னி நிறுவனம் வைத்துள்ளது. அமெரிக்காவிலேயே முதன் முதலில் கனெக்டிகட் மாநிலத்தில் தான் ஸ்பீடு லிமிட் கொண்டு வரப்பட்டது. அப்போது நகர சாலைகளில் மணிக்கு 12 மைல் வேகத்திலும் கிராமப்புற சாலைகளில் 15 மைல் வேகத்திலும் மட்டுமே வாகனங்கள் இயக்கப்பட வேண்டும். 1901 ஸ்பீட் லிமிட் அமலுக்கு வந்தது. கனெக்டிகட் மாநிலம் த நட்மக் ஸ்டேட் என்ற புனை பெயரையும் கொண்டுள்ளது. காரணம், இம்மாநிலத்தின் ஆரம்பகால மக்கள் மற்றும் வணிகர்கள் சமயோஜிதமும் தந்திரமும் கொண்டவர்களாக இருந்தனர். குறிப்பாக 1820 இம்மாநிலத்தின் வணிகர்கள் அப்போது விலையுயர்ந்த பொருளாக இருந்த ஜாதிக்காயை போலியாக மரத்தால் தயாரித்து வாடிக்கையாளர்களை ஏமாற்றினார்கள். அதாவது, அசல் ஜாதிக்காய்களோடு மரத்துண்டுகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட போலியான ஜாதிக்காய்களை கலந்து வாடிக்கையாளர்களிடம் விற்று ஏமாற்றினார்கள். இந்த திருட்டுத்தனங்களால் தான் இம்மாநிலம் த நட்மேக் ஸ்டேட் என்ற புனை பெயரை பெற்றது. த ப்ரொவிஷன் ஸ்டேட்ஸ் என்பது கனெக்டிகட் மாநிலத்தின் மற்றொரு புனை பெயராகும். இதற்கு காரணம், புரட்சிகர போரின் போது இம்மாநிலம் கான்டினென்டல் படைகளுக்கு ஏராளமான உணவுகள் மற்றும் பீரங்கிகளை வழங்கி உதவியது. லைம் டிசீஸ் என்பது உண்ணி பூச்சிகள் கடிப்பதன் விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். இது 1975 முதன் முதலாக கனெக்டிகட் மாநிலத்தில் உள்ள வேர்ல்டு லைம் எனும் நகரில் அடையாளம் காணப்பட்டது. எனவே அந்நகரின் பெயரிலேயே இந்நோய் அழைக்கப்படுகிறது. கனெக்டிகட் மாநிலம் பல அழகான பூங்காக்கள் மற்றும் காடுகளை கொண்டுள்ளது. ஸ்லீப்பிங் ஜெயின்ட் ஸ்டேட் பார்க், டெவில்ஸ் ஹோப்பியார்ட் ஸ்டேட் பார்க் மற்றும் டால்கோட் மவுண்டைன் ஸ்டேட் பார்க் ஆகியவை குறிப்பிடத்தக்கது. கனெக்டிகட் மாநிலத்தின் தலைநகரமான ஹார்ட்ஃபோர்டு இன்சூரன்ஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு என குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் இந்நகரம் ஏராளமான இன்சூரன்ஸ் கம்பெனிகளின் தாயகமாக உள்ளது. மற்றும் இது உலகளாவிய இன்சூரன்ஸ் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் வழங்குகிறது.